ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஹோம் ரெமெடி பாத வெடிப்புக்கான ஒரு ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹோம் ரெமெடி பார்க்கறதுக்கு முன்னாடி பாத வெடிப்பு எதனால் வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாத வெடிப்பு வரத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடியில் நீர்ச்சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா பாத வெடிப்பு வந்து சீக்கிரமாகவே வந்துடும் எப்பயுமே பாதத்தை பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்சுரைஸராக வச்சுக்கணும் மாய்ஸ்சரைஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா பாத வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும் இன்னொரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவர் வெயிட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த வெயிட்டை வந்து தாங்க முடியாமல் கால் பாதத்தில் வந்து வெடிப்பு வர ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு காரணத்தினால தான் பாதம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு இந்த மாதிரி காலில் பாத வெடிப்பெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிட்டு வரணும் தண்ணி நீங்கள் நிறையா குடிச்சிட்டு வரும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் பாதம் பாதத்தை பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் இப்போ நம்ம நம்ம கால் பாதத்தில் பாத வெடிப்பு அப்படி இல்லைனா பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம வீட்லயே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஹோம் ரெமடி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற இடத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான டேப் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ ஹோம் ரெமடி பார்க்க போயிடலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அது சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க கேஸ்ட்ரோ ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இப்போ மூணையுமே நம்ம சம பங்கு தான் எடுத்துக்கணும் அதாவது சம அளவில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி டெய்லி நைட் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு கால் பாதத்திலையும் இதை நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் அதை ஃபுல்லாக கால் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஷாக்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் வந்து உங்கள் கால் ஃபுல்லாக போட்டுக்கலாம் அதாவது உங்கள் பாதத்தில் இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் காலில் நீங்கள் வந்து சாக்ஸ் போட்டு ஓவர் நைட் அப்படி விட்டுரணும் ஒரு ஃபுல் நைட் நீங்கள் அதை விட்டுட்டு மார்னிங்லேருந்து நார்மல் வாட்டரில் இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் டெய்லி பேசஸில் நீங்கள் பண்ணிட்டு வரணும் டெய்லி பேஸஸில் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இது உண்மையிலுமே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் பாதத்தை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வீட்டிலே க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கால் பாதத்தில் பாத வெடிப்பு பித்த வெடிப்பு வரும் அப்படிங்கிற பிரச்சனைக்கே இடம் இல்லாமல் இருக்கும் ஸோ உங்கள் பாதத்தை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க அதை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய டப் எடுத்துக்கோங்க அந்த டப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட கால் பாதத்தை அதில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அதை வந்து வச்சுருந்து மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வீட்டிலே பண்ணிவிட்டு வாங்க இப்படி பண்ணிவிட்டு வரும்போது நம்மளோட கால் பாதத்தை எப்பயுமே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்க முடியும் இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானே டேப் பண்ணுங்கள்